Hello guys, welcome and welcome back to our channel. In our last video, Preetha Karan Kalyanatha attend panna vandirupanga nu paathirupom. Adukapra enna nadakka pogudhu apdigiradha nama indha video la paakalam vaanga. Kareena Preethava side ku kootittu vandu yen vandha kalyanathukku apdin tittuvaanga. So Preetha Karan koopta na invitation irundhadunala dhaan vandhenu solluvaanga. Karan koopta adukku nee vandutiya idhu varaikkum ava sonnadala nee ketirukkiya idhayum ignore pannirukkalaala apdin solluvaanga. So Preetha இல்லாண்டி கரண் மைண்டில் என்னை பற்றி இருக்கிற இமேஜினேஷன்ஸ்லாம் பொய்யாக்க வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கெட்டவ கிடையாது. ஒரு வாட்டி என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் கரீனா, நீ எல்லா வாட்டியும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸை ஸ்பாயில் பண்ணியிருக்க. இப்போ நீ உன்னோட வீட்டுக்கு போ, கோ ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கி ஆண்டி அண்ட் ரமோனா மாஹிரா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே கிருத்திகா வந்து ஐயர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரமோனா அண்ட் மாஹிரா கீழே போவாங்க. கிருத்திகா ராக்கி ஆண்டிக்கிட்ட நீங்கள் இந்த கல்யாணத்தினால சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ராக்கி ஆண்டி, பிரீதா ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவன் மேலே நான் இன்னும் நிறையா அனுபவிச்சிருக்கேன். கரண் அவளுக்கு ரொம்ப கெட்டது பண்ணியிருக்கான். நானும் கரனுக்கு பிரீதாவை வைஃபாக அக்செப்ட் பண்ணு அப்படின்னு புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் அதை கேட்குற நிலைமையில இல்லை. மாஹிரா அண்ட் கரண் ரெண்டு பேரும் ஒருத்தவங்கள ஒருத்தவங்க லைஃப் பார்ட்னர்ஸாக அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இதில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. கரண் சந்தோஷமாக இருக்கா, அவனோட சந்தோஷத்துலேயே என்னோடய சந்தோஷம். வா கீழே பூஜை நடக்குது, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகாவாக கீழே கூட்டிகிட்டு போவாங்க. கரண் மண்டபத்தில் உட்காந்து பிரீதாவை தேடிட்டுருப்பாங்க. தென் அங்கே மாஹிரா வந்து உட்காருவாங்க. பிரீதா எங்கே போயிட்டான்னு மனசுலேயே நினச்சி, மாஹிரா ஐ ஆம் சாரி, நான் பிரீதாவை இன்வைட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ மாஹிரா, இல்லை கரண் சாரி கேட்காத, அவள் இங்கே வரணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன், எங்கே அவள் எங்கேயோ காணும்னு சொல்லுவாங்க. ஐயர் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் கரண் பிரீதா எங்கேயோ காணும் இருங்க அப்படின்னு கிருத்திகா கிட்டே பிரீதாவை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. ஷேர்லின் கரீனாத்த பிரீதாவை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிருத்திகா போவாங்க. கரீனா பிரீதா கிட்ட உங்கள் வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. பட் பிரீதா, இல்லை ஆண்டி, கரண் மாஹிரா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போகமாட்டேன்னு ஸ்ட்ராங்காக பதில் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே கிருத்திகா பிரீதாவை கரண் கூப்பிட்டதா வந்து கூப்பிட்டு போவாங்க. கரண் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் பிரீதா வந்து நின்ன உடனே ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆகும். அண்ட் இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு மாஹிராவோட கை பிடிச்சிட்டு ஏஞ்சி நின்றுட்டு ஸ்மைல் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்றைக்கி பிரீதா நான் மாஹிரா கூட சந்தோஷமாக இருக்கிறதா பார்ப்பான், இது அவளுக்கு ஹர்ட் ஆகும், இதுதான் எனக்கும் வேணும்னு கேம் மூலமாக மாலை போடலான்னு கரண் மாஹிரா கிட்டே சொல்லுவாங்க. பட் ரிஷப் அண்ட் ஸ்ருதி பிரீதாக்காக ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஷெர்லின் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரிஷப் கிட்ட போயிட்டு, நீங்கள் இப்போவும் பிரீதாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவளை பற்றியே யோசிக்கிறீங்க, அவள் ரொம்ப கெட்டவான்னு சொல்லுவாங்க. நான் என் எனிமீஸ் கஷ்டத்தில் இருக்கும் போதே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், பிரீதா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெர்லின் லீகல் நோட்டீஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ ரிஷப், ஐ எம் 100% ஷுர் அந்த நோட்டீஸ் பிரீதா அனுப்பலான்னு பிரீதா மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டுவாங்க. ஷேர்லின் கூட சீக்கிரம் பிரீதாவோட உண்மை உங்களுக்கு தெரியும்னு அங்கேருந்து போவாங்க. பிரீதாவுக்கு உள்ளக்குள்ளே ரொம்ப ஹர்ட் ஆகிட்ருக்கோம். ஆனால் கரண் பிரீதாவை பார்க்கக்குள்ளே பிரீதா சிரிப்பாங்க. ஸோ கரண் பிரீதாவை அப்படியே பார்த்துட்டே நிற்பாங்க. அந்த கேப்பில் மாஹிரா மாலை போட்டுடுவாங்க. பிரீதா கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும். பிரீதா அதனால் இந்தாண்டா அந்தாண்டா பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஷேர்லின் ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுவை பாரு, அங்கே எங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னு பிரீதா கிட்டே போயிட்டு சொல்லுவாங்க. கரண் மாஹிராவுக்கு மாலை போட போவாங்க. ஆனால் கண் முன்னாடி கரனுக்கு பிரீதா தெரிவாங்க. பாட்டி என்னாச்சு, ஏன் நின்றுட்டேன்னு கேட்பாங்க. ஸோ கரண், ஒன்றும் இல்லை பாட்டி, கண் முன்னாடி தூசி வந்துச்சு அப்படின்னு கண் துடைச்சிட்டு மாலை போடுவாங்க. கரண், நீ ஏன் ரெசிஸ்ட் பண்ணலான்னு மாஹிரா கிட்டே கேட்பாங்க. நான் ஏன் ரெசிஸ்ட் பண்ணுவேன், என்னோடய கல்யாணம் கரண் லூத்ரா கூட நடக்குது, என்னோடய தோல்வியில் தான் வெற்றி இருக்குதுன்னு மாஹிரா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் ரிச்சுவலுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண போவாங்க. கரண் பிரீதாவை இழுத்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு, உனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுல, நீ கரண் லூத்ரோட கல்யாணத்துக்கு வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ என்ன தோணுமோ அதை பண்ணிவிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, அப்படி ஒன்றுமே நடக்காது, இப்படி எப்போவுமே சிரிச்சுட்டு இருப்பாளா, அந்த சிரிப்பு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு கைப்பிடிச்சிட்டு மகேஷ் அங்கிள் ரூமுக்கு இழுத்துட்டு போவாங்க. பாரு இவங்களை, இவங்க நிலமை உன்னால தான்னு சின்ன வயசில் நடந்த ஒரு ரெண்டு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அண்ட் உன்னால் என் டேடி இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு கத்துவாங்க. ஸ்ருதி சமீர் கிட்ட கரண் சார் என் அக்காவா எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சமீர், அண்ணன் ஏதோ கெட்டது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற,
நான் வர வேணான்னு சொன்னேல்லாம், இருந்தாலும் நீனே வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே சஞ்சுனா சமீரை கூப்பிடுவாங்க. பாட்டி, பிரீதா ஏன் வந்தால்? அவள் எப்போவுமே எங்கள் வீட்டில் சந்தோஷத்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். இந்த கல்யாணம் மட்டும் நல்லா நடக்கணும், தென் அவள் எப்போவுமே இந்த வீட்டுக்கு வரமாட்டான். ஐ டோன்ட் லைக் ஹர் அப்படின்னு கரீனா கிட்டே சொல்லுவாங்க. பிரீதா, நான் எதுவும் பண்ணலான்னு புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, பட் கரண் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ என் லைஃப்பில் வந்திருக்கவே கூடாது, அப்போனா அவங்க கூட இதெல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். நீ டிசர்வ் பண்ணுற போல் மட்டும்தான் பேசியிருப்ப, ஏன்னா நீ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், அவ்வளோதான். என்னாச்சு அப்படி என்ன பார்க்குற? இதுதான் நீ டிசர்வ் பண்ணுவேன், உனக்கு என் லைஃப்பில் எந்த இடமும் கிடையாது அப்படின்னு கரண்ட் லைஃப்பில் நடந்த எல்லா கெட்டதுக்கும் பிரீதாவை ப்ளேம் பண்ணிகிட்ருப்பாங்க. கிட்னாப்பரும் நீ தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் பிரீதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஓ ஜஸ்ட் ஷட் அப் கரண் அப்படின்னு கத்துவாங்க. மாஹிரா, கரண் பிரீதாவுக்கு கிளாஸ் எடுக்கிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பிரீதா, நான் இங்கே உன்னோட ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் கேட்க வரலாம், நான் ஒரு கெஸ்ட் போல் உன் கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கேன், அட்டெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். நீ மாஹிரா கூட என்ன பண்ணாலும் எனக்கு எந்த ஃபீலும் ஆகாது, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு கத்துவாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்கும். கரண், இது உன்னோட கல்யாணத்தை போல் டூப்ளிகேட் கிடையாது, நானும் மாஹிராவும் ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம், ரியல் கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஸோ பிரீதா, எத்தனை வாட்டி இதே சொல்லுவேன், ஆ நான் கல்யாணத்தை பார்ப்பேன், எஸ்பெஷலி உன்னை கரண் அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ளே கரண் பிரீதாவை பிடிச்சி செவத்தில் ஒட்டிப்பாங்க. ஸோ பிரீதா, கரணை பார்த்துட்டு நான் உன்னோட ரியல் கல்யாணம் பார்க்குறேனே அப்படின்னு அவங்க கல்யாணத்தை நினச்சி சொல்லுவாங்க. உண்மையான ரிச்சுவல்ஸ், உண்மையான ஆசீர்வாதத்தோட ரெண்டு பேரும் உண்மையாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க நினைக்கிறீங்க, நீ அண்ட் அப்படின்னு மாஹிரா பேரை சொல்லாமல் அப்படியே பிரீதா நிற்பாங்க. ஸோ கரண், நானும் அண்ட் யார் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீதா, பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி, நான் அக்காவை தேடணும்னு போவாங்க. ஷேர்லின், நான் ஸ்ருதியை தடுக்கணும், இல்லைன்னா அவள் கரண் பிரீதாவுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பின்னாடியே போவாங்க. என் ஸ்ருதி கிட்ட எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. பட் ஸ்ருதி, நான் எங்கள் அக்காவை தேட போகிறேன், நீ ஓவராக பேசாத, நீ எந்த மாதிரி பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ப்ரெக்னென்சி பற்றி பேசுவாங்க. ஷேர்லின் ஸ்ருதியாக தள்ளி விட்டுடுவாங்க. ஸோ ஸ்ருதி கையில் கிடைச்சதை எடுத்து அடிக்க போவாங்க, பட் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. கரணும் அக்கா கூட தப்பாக நடந்துப்பான்னு தோணுதா, அவள் என்ன டிசர்வ் பண்ணுவாளோ அதுதான் அவளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஷேர்லின். கரண் என்ன பண்ணக்கூடாது சொல்லு அப்படின்னு பிரீதா கிட்டே கேட்பாங்க. ஸ்ருதி ஷேர்லின் கிட்ட, உண்மை என்னான்னு உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், இருந்தாலும் ஷேம்லெஸ் போல் கண்ணை பார்த்து பொய் மேலே பொய் சொல்கிறேன். மாஹிரா எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் கன்ஃபெஸ் பண்ணியிருக்கான், நான் இப்போவுமே எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறேன் அப்படின்னு போவாங்க. இங்கே கரண், நான் மாஹிரா கூட கல்யாணத்தை நிறுத்தணுமா சொல்லுன்னு கத்துவாங்க. ஸோ பிரீதா, நீ இப்போ ட்ராமா பண்ணுறல, இதை பண்ணாதன்னு சொன்னேன், உன்ன மாதிரி பையனுக்கு என் லைஃப்பில் எந்த வேல்யூவும் இல்லை, ஏன்னா நீ எப்போவுமே உன்னோட பேச்சு மட்டும்தான் கேட்ப, செல்ஃப் ஒப்சஸ்டு, நீ எப்போவுமே கோவமாகவே இருப்ப, உண்மை தெரிஞ்சிக்க ட்ரை பண்ண மாட்டேன்னு ரெண்டு பேரும் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி கரண், கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணிவிட்டு போ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஷேர்லின் ஸ்ருதி கிட்ட, போ உண்மை சொல்லு, நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீ மாஹிரோட கல்யாணத்தை நிறுத்தி காட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நீ உண்மை சொன்னால் எல்லோரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? நான் வந்து கல்யாணத்தை நிறுத்த இவங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன், எல்லோரும் ஏன் பேச்சு தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்ருதி ஜாஸ்தி எதுவும் பேசாமல் இருப்பாங்க. சமீர் கால் வரும், அவங்க பிரீதா மகேஷ் அங்கிள் ரூமில் இருக்காங்கன்னு ஸ்ருதி கிட்டே சொல்லுவாங்க. ஸ்ருதி, ஓகே நான் வரேன்னு போவாங்க. கரண் பிரீதா சொன்னதெலாம் நினச்சி ரொம்ப சேடாக இருப்பாங்க. அங்கே ரிஷப் வந்து கரணை ஹக் பண்ணுவாங்க அண்ட் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுவாங்க. நீ இது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பிரீதாவுக்கு காட்டுறதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரண், ஆமாம் நான் கல்யாணமே அவளுக்கு ஹர்ட் பண்ண தான் பண்ணுறேன், நான் எதுவும் தப்பு பண்ணலான்னு கரண் சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசக்குள்ளே கரீனா வந்து கரணை கூட்டிகிட்டு போவாங்க. இதில் ஸ்ருதி சைடில் நின்றுட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு நான் அக்கா கிட்ட சொல்லணும்னு போவாங்க. பிரீதா, அங்கிள் உங்களுக்கு உண்மை தெரியலாம், ஆனால் யாரும் என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு எமோஷ்னலாக பேசுவாங்க. அண்ட் நான் இதுக்கப்புறமும் இந்த ஃபேமிலியாக விடமாட்டேன், எல்லா கெட்டவங்க கிட்டே இருந்தும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லுவாங்க. ஷோலின் அண்ட் மாஹிரா என்ன இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, அவங்க என்ன வெறுக்கிறாங்க,
ஸோ நான் இங்கே இருந்து போயிட்டால் யாரும் இந்த வீட்டுக்கு ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க, நான் போயிடுவேன்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே ஷேர்லின் நான் எந்த நாளை எதிர்பார்த்தனோ அந்த நாள் ஃபைனலி வந்துடுச்சு அப்படின்னு பிரீத்தாவுக்கு டாண்ட் பண்ணிகிட்டே உள்ளே வருவாங்க. சமீர் ஸ்ருதி கிட்டே நீ என்ன சொன்னாலும் ஒன்றும் சேஞ்ச் ஆகுறது கிடையாது, பிரீத்தா கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுறா அப்படின்னு பிளேம்ஸ்லாம் மறுபடியும் பிரீத்தா மேலே வரும். அண்ட் பிரீத்தா ரொம்ப இன்டெலிஜென்ட், அவளுக்கு எல்லாமும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவள் கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணலான்னா இதுக்கு பின்னாடி வேறு ரீசன் ஏதாவது இருக்கும், ஒரு வாட்டி யோசின்னு ஸ்ருதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஷேர்லின் பிரீத்தா கிட்ட லூத்ராஸ்க்காக நீ இவ்வளோ பண்ணுறியா, இந்த கல்யாணத்தை நடக்க விடுறியான்னு சொல்லுவாங்க. பிரீத்தா ஷேர்லின் கிட்ட எதுவும் பேசுகிற மூடில் இருக்க மாட்டாங்க, அதனால் ஷேர்லின் இன்றைக்கி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்றைக்கி வேணாம் அப்படின்னு ஷேர்லின் கேட்பாங்க. ஸ்ருதி கரண் சருக்கு எங்கள் அக்கா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எங்கள் அக்கா கரணே கல்யாணம் நிறுத்தணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஈகோ இருக்குது, நானே ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பாங்க. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்ருதி ஏதாவது பிளான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.